हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल एके व्लॉग्स एंड ट्रैवल्स इप्पा नम्मा वंदु एन फोर बीच एन फोर बीच एंगे इरुक्कुन्नु पाथिंगना रायपुरम लेंदु एन्नूरुक्कु पोर वळियिल कासिमेडु फिशिंग हार्बर ताणोने कडल वंदु रोड किट्ट वरुम अदुदान वंदु एन फोर बीच द रॉक बीच नु सोल्वांगा इदुदान वंदु एन फोर बीच आक्चुअली इंगे एन इवळो पारा इरुक्कुना இந்த இடத்துல கடல் அரிப்பு நிறைய ஆகுது அதனால கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைங்களை கொட்டியிருக்காங்க அதனால தான் மண்ணே இருக்க மாட்டேங்குது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கடல் உள்ளே இருக்கும் இங்கே வந்து கடல் உள்ளே ஒரு ரோடு போகுது அந்த ரோடில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த ரோடு ஆக்சுவலி ஹார்பர் பர்பஸ்க்காக இருக்குது அதில் இப்போ பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து ராயபுரம்லேருந்து எண்ணூருக்கு போகிற ரோடு வண்டிங்கெலாம் எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுது பாருங்கள் அது வந்து ஃபுல்லாக கண்டெய்னர் லாரி தான் போகும் நிறைய தூரத்தில் தெரியறது வந்து எண்ணூர் ஹார்பர் இது வந்து சென்னை ஹார்பருக்கும் எண்ணூர் ஹார்பருக்கும் நடுவில் இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டு ஃபிஷிங் போட்ஸ் வருது ஆக்சுவலி நம்மளுக்கு பின்னாடி தான் காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் அந்த ஃபிஷிங் ஹார்பருக்காக தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க கடல் உள்ள அந்த ரோடில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் இந்த ரெண்டு ஃபிஷிங் போட்டும் இப்போ ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே போகிறதுக்காக வருது ஆக்சுவலி இன்றைக்கி வந்து காற்று அவ்வளோவா இல்லை அலையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வருது காற்று நல்லா அடிக்கும்போது பெரிய பெரிய அலை வரும் அது இந்த பாறை மேலே மோதும்போது சாரல் அப்படியே நம்ம மேலே தெளிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கவே ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே சின்ன சின்ன அலை தான் வருது இந்த பாறை மேலே நின்று நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க இப்போ நான் அதை காமிக்கிறேன் இங்கே ரெண்டு பேர் வந்து இந்த பாறை மேலே நின்று மீன் பிடிக்கிறாங்க இது வந்து காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் கரெக்டாக என் ஃபோர் பீச்சு பக்கத்துலேயே இருக்குது இப்போ நான் என் ஃபோர் பீச்சோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் தூரத்தில் பாருங்கள் எண்ணூறு ஹார்பர் இருக்குது அலை இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக வருது ஆனால் நான் சொன்ன மாதிரி பெரிய அலை இன்னும் வரல இப்போ வந்து இந்த இடத்துல மணல் இருக்குது முன்ன மணல் கிடையாது இப்போ கொஞ்சம் மணல் இருக்குது இப்போ நான் அந்த மணலை நான் காமிக்கிறேன் அந்த பாறையை தாண்டோன்னே கொஞ்சம் மணல் இருக்குது இப்போ வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அதுதான் இந்த இடம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் மணல் இருக்குது இப்போ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.